பாத்தியா? அப்பா புத்திரப்பா, காதல் மட்டும் நல்லபடியாக சக்ஸஸ் ஆச்சுன்னா உன் கோயிலுக்கு வந்து நான் தேங்க உடைக்கிறேன்ப்பா. ஊதவத்தி கொளுத்துறப்பா. ஏங்க, புத்தருக்கும் உங்களுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குங்க, ரெண்டு பேரும் சில மாதிரியே நிற்கிறீங்க. எல்லாரும் திருப்பதி மாதிரியும் மொட்டடிச்சிருக்காங்க. ஐமா இங்க இருக்கிற சைனாக்காரங்களாம் நிறைய பாம்பு கறி சாப்பிடுவாங்க போல இருக்குது, அதனால்தான் உசு உசு உசு. சொன்னல்ல, யா யா, ஐ அம் கமிங். வரேங்க. சரியா போச்சு. ஏங்க, ஜாலியா பேசலாம் வாங்கன்னு சொன்னா முதல் வார்த்தையே வரன்றீங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏங்க, இங்க இருந்து எனக்கு வழி தெரியாதுங்க. ஏண்டா இவ்வளோ பக்கத்துல வந்து உத்து பாக்குற, கண்ணு தெரியலையா? உன்னை எங்கடா போ சொன்ன? டீ கடைக்கு. நீ எங்கடா போன? டீ கடைக்கு. அப்புறம் எப்படி $10 செலவாச்சு? பிச்சைக்காரனுக்கு $10 போட்டண்டா. சிங்கப்பூர்ல பிச்சைக்காரனே இல்லடா. நீ சொல்ற கடக்கலி உண்மை இல்ல, உன் காதலி உண்மை இல்லடா. நானே லவ் டெவலப் ஆகலன்ற கடுப்புல இருக்கிறேன், நீ வேற வெறுப்பேத்திட்டு இருக்கற. டேய், புத்து கோயிலுக்கும் புத்தர் கோயிலும் கூட்டிட்டு போனா எப்பறம் செட் ஆகும்? பின் என்ன பண்ணலான்ற? ஒரு பீச்சு, ஒரு லவர்ஸ் பார்க்கு அப்படின்னு கூட்டிட்டு போனா லவ் செட் ஆகும். இதே உன் இடத்துல நானா இருந்தேன்னு வச்சுக்கே, நேரம் 4000 மோத்தி சடிச்சிருப்பேன். எதுக்கு செவுத்துக்க? உனக்கு காம்ப்ளிமெண்ட் இல்லடா. காம்ப்ளிமெண்டா? தன்னம்பிக்கை. போட்டனா மாப்பிள்ள கிஸ் அடிச்சா பிகர்களுக்கு ஒரு கிக்கு கிடைக்கும். அப்புறம் அவன் அதே நினைச்சிட்டு இருப்பான், எப்படா அடுத்து கிஸ் வரும்னு. ஏங்குவாடா? அப்படியா? நான் சொல்றேன்ல, கரெக்டா தான் இருக்கும். நிஜமாவா? அப்ப இத நாளைக்கே ட்ரை பண்ண வேண்டியதுதான். எஸ் நீ பண்ற சுத்தமா சரியில்லடா. என்ன நீ பாட்டுக்கு அந்த பொண்ணு பின்னாடி செலவு பண்ணிட்டு டூயட் பாட்டிட்டு சுத்திடுற? ஏய், இந்த ஐடியாவே நீ தான்டா கொடுத்த. அப்ப என் காசை திருப்பி தர ஐடியாவே இல்லையா உனக்கு? டேய், நான் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆனா நீயும் சிட்டிசன் ஆன மாதிரி தான்டா. அப்ப ஜனனி கிட்ட